தமிழ் சீனியர் நியூஸ் ஸ்பீடு. தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை ராஜமேடம் ஆகிய இடங்களில் 3000 மெட்ரிக் டன், திருவையாறு 2000 மெட்ரிக் டன், வெண்ணாறு சத்திரம் 4000 மெட்ரிக் டன் மற்றும் திருமலை சமுத்திரம் 10000 மெட்ரிக் டன் கொள்ளளவு உள்ள கிடங்குகளுடன் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக உகந்த இடம் தெரிவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலைகள் மற்றும் பாலங்கள் திட்டப்பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியரால் விளக்கப்பட்டது. தமிழ்நாடு குடிநீர் வளங்கள் மற்றும் வடிகால் வாரியம் மேற்கொள்ளப்பட்டு வரும் கும்பகோணம் ஊராட்சி ஒன்றியத்தின் 134 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம், கும்பகோணம் திருவிடைமருதூர் திருப்பனந்தாள் ஒன்றியத்திற்குட்பட்ட 67 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் குறித்து விவரிக்கப்பட்டது. மீன்வளத்துறையின் மூலம் 11 கழிமுக வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் ரூபாய் 777 லட்சம் மதிப்பீட்டிலும், மல்லிப்பட்டினத்தில் ரூபாய் 360 லட்சம் மதிப்பீட்டிலும் தூண்டில் வளைவு துறைமுகம் அமைக்க கருத்துக்கள் அரசிற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் விவரிக்கப்பட்டது. காவிரி வடிநிலத்தில் உள்ள பாசன அமைப்புகளை விரிவுபடுத்துதல், புனரமைத்தல் மற்றும் நவீனமயமாக்குதல் திட்டத்தின் கீழ் காவிரி உப வடிநில பகுதியில் நபார்டு வங்கியின் நிதி உதவியுடன் ரூபாய் 3000 கோடி மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும், இப்பணிகள் 17 சிப்பங்களாக பிரிக்கப்பட்டு தற்போது 2 சிப்பம் பணிகள் மட்டும் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது என தஞ்சாவூர் காவிரி வடிநில கோட்ட செயற்பொறியாளரால் தெரிவிக்கப்பட்டது. கல்லணை கால்வாயில் உள்ள பாசன அமைப்புகளை விரிவுபடுத்துதல், புனரமைத்தல் மற்றும் நவீனமயமாக்குதல் திட்டத்தின் கீழ் கல்லணை கால்வாய் பகுதியில் ஆசிய உட்கட்டமைப்பு வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும், 5 தொகுப்பு பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் கல்லணை கால்வாய் கோட்ட செயற்பொழியாளரால் தெரிவிக்கப்பட்டது. மேற்கண்ட பணிகள் தரமாக உரிய காலத்தில் செய்து முடித்திட மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரால் அறிவுரை வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாநகராட்சியில் சீர்மிகு நகரத்திட்டம் கீழ் 99 பணிகள் ரூபாய் 1000 கோடி மதிப்பீட்டில் துவங்கப்பட்டு 24 பணிகள் 80000 கோடி மதிப்பிலான பணிகள் முடிக்கப்பட்டுவிட்டன எனவும், மேலும் 60 பணிகள் 800000 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது எனவும், 3 பணிகள் ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டுள்ள நிலையில் 12 பணிகள் விரிவான திட்டப்பணிகள் தயாரிப்பு நிலையிலும் உள்ளன என தஞ்சாவூர் மாநகராட்சி ஆணையரால் தெரிவிக்கப்பட்டது. தற்போது நடைபெற்று வரும் 60 பணிகளை விரைந்து முடித்திடவும், அதனை மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து கண்காணித்திடவும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவுறுத்தினார். கொள்ளிடத்தின் தென்கரையில் கல்லணையிலிருந்து தஞ்சாவூர் மாவட்ட எல்லை வரை சுமார் 90 கிலோமீட்டர் நீளமுள்ள கரையினை வலுப்படுத்தியும் அதன் மீது சாலை அமைக்கவும் அதற்கான நிர்வாக அனுமதியும் நிதி ஒதுக்கீடும் பெற்றுத்தருமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கோரினார். தஞ்சாவூர் வழி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை நாகை கூடலூர் மைசூர் சாலை வல்லம் பகுதியிலிருந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் வரை
சுமார் 25 கிலோமீட்டர் எதிர்கால தேவையினை முன்னிட்டு கூடுதலாக 4 வழி புறவழிச்சாலை அமைத்தால் நகரின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். தேசிய நெடுஞ்சாலை நாகை கூடலூர் மைசூர் சாலை NH-67 திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகை ஆகிய 4 மாவட்ட தலைநகரங்களை இணைக்கிறது. இதில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை ஆகிய 4 மாவட்ட தலைநகரை இணைக்கும் சாலை இருவழிச்சாலை உள்ளதால் அவற்றை 4 வழிச்சாலையாக அமைத்திட மாவட்ட ஆட்சியர் கோரினார். இக்கூட்டத்தில் துறை வாரியாக மேற்கொள்ளப்படும் பல்வேறு வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்தும் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்தும் அரசு கொடரா பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவாறு தெரிவித்தனர். பேரா ஊரணி சட்டமன்ற உறுப்பினர் திரு என் அசோக்குமார், கஜா புயல் காரணமாக பேராவூரணி பகுதி 20 வருடங்கள் பின்தங்கியுள்ளது. பேராவூரணி தொகுதிக்கு சாலை வசதி, மின்சார வசதி ஆகியவற்றை செய்து தர வேண்டும். பேராவூரணி தொகுதியில் 14 கடற்கரை கிராமங்கள் இருக்கின்றன. நீண்ட கடற்கரையை கொண்ட பேராவூரணி தொகுதியில் கிட்டத்தட்ட 11 புயல் பாதுகாப்பு மையங்கள் இருக்கின்றது. ஆனால் அதனுடைய ஜன்னல்கள் கண்ணாடியால் போடப்பட்டதால் எல்லா ஜன்னல்களும் மழையினால் உடைந்திருக்கிறது. மழை மற்றும் புயல் காலங்களில் மேற்கண்ட புயல் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்படுவதால் போர்க்கால அடிப்படையில் மேற்கண்ட பழுதுகளை நீக்கி மரக்கதவு மற்றும் ஜன்னல்கள் அமைத்து தர கேட்டுக்கொள்ளப்படுகிறது.